மாணவ மாணவியருக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் வடிவியலில் முக்கோணம் வரைதல் பற்றி பார்க்க இருக்கிறோம். பயிற்சி 4.2 கணக்கு எண் 13 பக்க எண் 188 QR ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் ஆங்கிள் P ஈக்குவல் டு 60 டிகிரி மற்றும் உச்சி P யிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய முக்கோணம் PQR வரைக. ஜியாமெட்ரி என்றாலே முதலில் உதவி படம் வரைய வேண்டும் என்பதை நாம் அறிவோம். முதலில் ஒரு முக்கோணம் வரைவோம். முக்கோணத்தின் அடிக்கோடு QRன் அளவு 6.5 சென்டிமீட்டர். உச்சி P யில் PQPR என்ற இரு கோடுகள் ஏற்படுத்தும் கோணம் 60 டிகிரி. உச்சி P யிலிருந்து அடிக்கோடு QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் அளவு 4.5 சென்டிமீட்டர் என குறிப்போம். உதவி படம் வரைந்தாயிற்று. இனி இந்த உதவி படத்தின் உதவியுடன் உண்மை படத்தினை வரைய வேண்டும். வாருங்கள், முதலில் அளவுகோலை எடுத்து 6.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள QR என்ற கோட்டினை வரைவோம். கோணமானியினை எடுத்து QR என்ற கோட்டிற்கு தலைகீழாக வைப்போம். கோணமானியின் மையப்புள்ளியானது QR என்ற கோட்டின் Q புள்ளியின் மீது படியுமாறும் கோணமானியின் அடிக்கோடானது QR என்ற கோட்டிற்கு மேலே அமையுமாறும் கோணமானியினை அமைப்போம். கோணமானியில் 60 டிகிரி கோணத்தை குறிப்போம். அளவுகோலினை எடுத்து 60 டிகிரி குறித்த புள்ளியையும் Q என்ற புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம். கோடானது QE என அழைக்கப்படும். அடுத்து கோணமானியை எடுத்து QE என்ற கோட்டில் படிய வைத்து கோணமானியின் மையப்புள்ளியானது Q என்ற புள்ளியில் மீதும் கோணமானியின் அடிக்கோடானது QE என்ற கோட்டின் மீதும் படியுமாறு வைத்து 90 டிகிரி கோணத்தை குறிப்போம். பின்னர் அளவுகோலை எடுத்து Q என்ற புள்ளியையும் 90 டிகிரி அளவு குறிக்கப்பட்ட புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம். அடுத்து கவராயம் என்று அழைக்கப்படும் காம்பஸை எடுத்து கவராயத்தின் இரும்பு முனை R என்ற புள்ளியிலும் அதன் அளவானது QR என்ற கோட்டின் பாதிக்கு மேல் இருக்குமாறும் எடுத்து QR என்ற கோட்டிற்கு மேல் ஒரு வில்லினை வரைவோம். அதே அளவனை கொண்டு QR என்ற கோட்டிற்கு கீழ்ப்புறம் ஒரு வில் வரைவோம். கவராயத்தின் அளவினை மாற்றாமல் Q என்ற புள்ளியில் வைத்து QR என்ற கோட்டிற்கு மேல்புறமும் QR என்ற கோட்டிற்கு கீழ்ப்புறமும் ஒரு வில் வரைவோம். அளவுகோலினை எடுத்து QR என்ற கோட்டிற்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் இரு வில்களாலும் வெட்டப்பட்ட வெட்டும் புள்ளியை இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம். மீண்டும் கவராயத்தினை எடுத்து மைய குத்துக்கோடும் Q என்ற புள்ளியிலிருந்து 90 டிகிரி அளவிற்கு வரையப்பட்ட கோடும் வெட்டும் புள்ளியினை மையமாக வைத்து QRனை தொடுமாறு பென்சில் முனையினை அமைத்து ஒரு வட்டம் வரைவோம். அடுத்து அளவுகோலினை எடுத்து கவராயத்தின் உதவியுடன் குத்துக்கோட்டின் நீளமான 4.5 சென்டிமீட்டர் அளவினை எடுப்போம். கவராயத்தின் இரும்பு முனையினை G என்ற புள்ளியில் வைத்து மைய குத்துக்கோட்டின் மீது ஒரு வில்லினை வெட்டுவோம். பின்னர் கோணமானியின் மையப்புள்ளியானது நாம் இப்பொழுது வெட்டிய புள்ளியின் மீது படுமாறு வைத்து 90 டிகிரி அளவினை குறிப்போம். அளவுகோலினை எடுத்து மைய குத்துக்கோட்டினை வில் வெட்டிய அந்த புள்ளியையும் 90 டிகிரி குறிக்கப்பட்ட புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம். இந்த நேர்கோடானது வட்டத்தினை அதன் இரு புறங்களில் வெட்டுவதை காணலாம். அளவுகோலினை எடுத்து தற்பொழுது வரைந்த நேர்கோடானது வட்டத்தினை வெட்டிய புள்ளியையும் R என்ற புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம். மீண்டும் அளவுகோலின் உதவியுடன் அதே புள்ளியிலிருந்து Q என்ற புள்ளியினை இணைக்குமாறு ஒரு நேர்கோடு வரைவோம்.
தொடர்ந்து முக்கோணத்தின் அளவுகளை குறிப்போம். இதுவே நமக்கு தேவையான முக்கோணமாகும். நன்றி, வணக்கம்.